ரீட்டா ரீட்டா தானம்மா? ஆமாம். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமா, நாலு நாளாக இந்த பக்கம் தான் பார்த்துட்ருக்கேன். உன்னை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம். இது மாதிரி யாரும் லவ் பண்ணல? இல்லை யாரும் பண்ணல, எனக்கு லவ்வே பிடிக்காது. இங்கே வருமா, இப்போ இப்போ பாரு என் ப்ரொபோசலை. லவ் யூ பேபி. லவ் யூ, லவ் யூ டி. கொண்டாட்டி எனக்கு எனக்கு போலாம். ஆமா, உங்களுக்கு எப்போ தெரியும்? வீரமணி தெரியுமா? எந்த வீரமணி? அத்தை பையன். ஆ, சொல்லுங்கள். ஆ, அவனோட ஃப்ரெண்டு தான் மானனு. நான் மொபைலில் அவனோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருந்தான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதான் அவன்கிட்ட கேட்டேன். உன் அத்தை பிள்ளை நம்பர் கொடுறா, அட்ரஸ் கொடுறான்னு சொல்லவே மாட்டேன்ட்டான். ஒரே ஒரு குவார்ட்டர் தான் வாங்கி கொடுத்தான், உடனே உன் ஜாதகத்தையும் கையில் தூக்கி கொடுத்துட்டான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமா, நாலு நாளாக இந்த பக்கம் தான் பார்த்துட்ருக்கேன். உன்னை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஐயோ, யார் என்ன சொன்னாலும் பேச மாட்டேன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கேனால உன்ன பேச வந்திருக்கேன். ஆமாம், ரொம்ப பிடிச்சவன டேரெக்டாக சொல்லிடுவேன் நான். எனக்கு அந்த ஒழிச்சு வச்சு பேசலாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கம்மா, போப்போ தெரிஞ்சுக்க வேணும். பற்றி இவர் உனக்காக ரோஸ்லாம் வேணுந்திருக்க பற்றி அவன் தான் அறிவு கெட்டத்தனமா பண்ணானா, நீங்களும் ரோஸ் ஏற்ற அவன் அறிவு கெட்டத்தனமா பண்ணலாமா? இங்க பாரு, வாழ்க்கையில் கல்யாணன்றது ரொம்ப முக்கியம். எனக்கு அது தேவையில்லை. ஏன் தேவையில்லை? எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குல்ல. ஐயோ, நீங்கள் யாருன்னே தெரியாதுன்னு சொல்ல பிடிச்சிருக்கேன். உன் மஞ்சள் கலர் துணிக்கு சிவப்பு கலர் ரோஸ் செம்மையாக இருக்கும். நான் வச்சுட்டா இல்லை, ஏன் செட் ஆகாது? எனக்கு லவ்வே பிடிக்காது. நீங்கள் லூசுத்தனமாக பூ எடுத்து வந்தேன். லூசுத்தனமாவா? ஃபஸ்ட்டு அப்படி தான் தெரியும், லவ் பண்ணாலும் லூசு தான், அது தெரியும் எனக்கு. என்ன தெரியாதுன்னு சொல்கிறேன். என்ன இப்படிலாம் சொன்னால் எப்படிம்மா? இங்கே பாரு, நான் நாலு நாளாக அந்த ரோட்டில் படுத்து கிடந்த, நீ வருவேன்ட்டு நான் சொல்லிட்டேன். நான் வந்து உங்களை படுக்க சொன்னேன்னா செம்ம 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 சூப்பராக பேசிட்டேன். நான் பையனாக தான் கைப்பிடிச்சி மொத்தம் கொடுத்துருப்போம். நீ பொண்ணாக இருக்கனால கம்மி பண்ணிக்கிறேன். மட்டும் பண்ணாதீங்க. சரி சரி சரி, இது மாதிரி யாரையும் லவ் பண்ணல? இல்லை, யாரும் பண்ணல, எனக்கு லவ்வே பிடிக்காது. ஏய், இங்கே வருமா, உனக்கு பிடிக்கும், உனக்கு பிடிக்க வைப்பேன். இங்கே யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறேன். நான் யாரும் தெரிஞ்சிக்கமா, நீ ரோட்டில் போட பண்ணுங்க இப்படி தான் பேசுவீங்க. ஆமாம், ரோட்டில் போட பண்ணிட்டு இப்படி தான் பேச முடியும். கார்த்தனமா என்னை பற்றி பேசினா நீங்களும் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஏமா, இங்கே பாரு, அவன்லாம் பைத்தியக்காரன்னு சொல்லாத, நம்ம லவ்வை டெவலப் பண்ணதே அவன் தான். அவன் ஒரு பைத்தியக்காரன், நீங்கள் பெரிய பைத்தியக்காரன். நான் பெரிய பைத்தியக்காரனா? என்னை பார்த்து அப்படியே தெரியுது. யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறேன். தெரிஞ்சிக்கமா, இதுக்கு மேலே வாடப்படம் கூப்பிடு, தப்பு கிடையாது. மாமன் அப்படி தானே கூப்பிடுவேன். இல்லை, பைத்தியம் மட்டும் பண்ணாது. ஏய், இங்கே பாரு, மாமன் அவளை பிடிச்சிக்க, தொட்டு பேசுகிறா, அதே கண்ணே. ஏமா, எனக்கு ஆண்ட உனக்கு தான் கொடுக்க சொன்ன, வேற யாட்டி கொடுக்க சொல்ல. உனக்கு போஸ்டர் ஆபீஸ்ல அனுப்பிச்சு விட்டாங்க. கொடுக்க டைரக்டா செம்மையா இருக்கு, அந்த ரோஸ் மட்டும் வாங்கிக்குவேன். நான் எதுக்கு வாங்கணும்? உனக்காக தான் எடுத்து வந்திருக்கேன். நான் பைத்தியக்காரன் பண்ணல, சொல்றது கிடையாது. எனக்கு அவ்வளவு பிடிக்கும். முதல்ல கிட்ட வந்து நின்று பேசல, சரி தூரம் வாங்கிக்கிறேன். பட் வந்து எனக்கு லவ் மட்டும் சுட்டுவோம். எனக்கு லவ்வே பிடிக்காதுடா. ஏன் பிடிக்காது? வாடா போடா, சூப்பரா இருக்கு வாடா போடா. போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நீ அப்படியே கூப்பிடு, தப்பு இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறமா அப்படியே கூப்பிடு. பாருங்க, நான் உங்களை திட்டிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த ரோஸ் வந்து உழுந்தது காரணம் என்ன தெரியுமா? உங்க தலையில வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். ரீட்டா கலைக்கு தான் இந்த ரோஸே, வேற யாருக்குமே இந்த ரோஸ் கிடையாது. ஒருவேளை நான் ப்ரொபோஸ் பண்ற விதம் உனக்கு பிடிக்கலையா? என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்காதுடா. பைத்தியம் மட்டும் இப்ப பாரு என் ப்ரொபோசல. லவ் யூ பேபி. வேணுமா, நான் வச்சுடுறேன்டா. நான் வச்சுடுறேன் உனக்கு. இந்த ப்ரொபோசலும் பிடிக்கலையா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், இப்ப பாரு, இப்ப பாரு, இப்ப பாரு. உன்னை தூக்கி இந்த ரோசம் உன் தலையில வச்சுட்டா பிடிக்குமா? பிஞ்சிரும்.
ஒரு பொருள் கோபமா இருக்கும் பேச முடியல, ஒண்ணு இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாவே இருந்துக்கலாம், போதுமா உன்ட்ட பேசினாலும் மாள முடியல, இந்த ரெண்டையும் வச்சிக்க, இதை வச்சு இதை வச்சுக்க சொல்றேன், நம்ம ஃப்ரெண்டாவே இருந்துக்கலாம், லவ்வரெல்லாம் வேணாம், நான் கிளம்புறேன் பாயா, என்னால முடியல, நீ போயிட்டு வா, இல்ல நீ போயிட்டு ஏ ஏமா இவ்வளவு அடிச்சுட்டு மறுபடியும் நம்ம அடிக்க போறியா? சாரி சொல்லிடுறேன். நீங்க எந்த ஊரு? நான் இங்க சேலம் தான். ஏன் சேலத்துல எங்க இருக்கீங்க? சேலத்துல ஃபோர் ரோட்ஸ் பக்கம். சரி ஓகே, இவ்வளவு நேரம் பேசிருக்கீங்க, அடி எல்லாம் வாங்கிருக்கீங்க, நம்பர் கிடைக்குமா? இல்ல எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குடா, சீரியஸ்லி நம்பர் கொடுத்தா. ஐயோ வாங்க, எதுக்கு நம்பர் கேக்குற? பேசலாம் தான். எதுக்கு இவ்வளவு அடிச்சது எல்லாம் போன் போட்டு மிரட்டுறதுக்கா? ஃபர்ஸ்ட் சொன்ன போதே எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான். அப்ப பிடிச்ச மாதிரியே பேசல நீ என்கிட்ட, திட்டிட்டுல இருந்த. வந்து நீட்னவனா உடனே அக்செப்ட் பண்ண முடியும், அதனாலதான் சும்மா அதெல்லாம். ஐயோம்மா நம்பர் எல்லாம் வேண்டாம், என்ன போன் கிடையாது, நம்பர் இல்ல, தயவு செஞ்சு விட்டுரு, நான் கிளம்ப. என்ன வேணாலும்
சொல்லுவீங்களா? பின்ன என்ன பண்ணாலும் நான் உங்களை லவ் பண்ணுவேன். நீங்க கிளம்புங்க, பிராங்க் தான் பேர் வீடியோ போ. நீ என்ன பேசுற? நீங்க தான சொன்னீங்க நான் உங்களை தான் லவ் பண்றேன். ஏமா பிராங்க், பிராங்க் தான் ரிதா, பிராங்க் சொன்னமா கைய, பிராங்க் தான் ரிதா. ஓ இல்ல இல்ல, எனக்கு நீங்க தான் வேணும். ஏய் ஏமாங்க பாரு, தெரியதலே அறிவு இருக்குதலே சொல்லு. யூடியூப்ல அவங்க கேமரா பார்த்து இவங்க தான் என்கிட்ட வந்து சொன்னாரு. நம்ம பண்ண தப்பா போயிடுச்சு, அதான் பேசி பிராங்க் ஏமா சொன்னா இல்ல சீரியஸா ரிதா. புரிஞ்சுக்குமா? எனக்கு விட்டுருங்க. என்னையோட